ஹே கைஸ் வெல்கம் டு எடுத்து சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் நோடில் எப்படி ரூட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதோட கண்டினியூ வீடியோ வந்து ஒன் ப்ளஸ் வந்து எப்படி ரூட் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ரூட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா கிடைக்கணும், டால்பி சம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் பண்ணுறதுனா நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரூட் பண்ணுறோம் இல்லை அன்லாக் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஃபோன் ஃபார்மட் ஆயிரும். ஸோ டேட்டா எல்லாத்தையும் பிஃபோர் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இது வரைக்கும் ஒன் ப்ளஸ்லேருந்து சொன்னது என்னென்னா வாரண்ட்டி அஃபெக்ட் ஆகாதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஓகேனா மட்டும் உங்களோட ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுங்கள். ஸோ அன்லாக் பண்ணி ரூட் பண்ணுங்கள். ஸோ ரூட் பண்ணுற ஸ்டெப்பு, ஸோ அன்லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் பண்ணுற ஃபுல் ஸ்டெப்புமே புரியும். ஸோ இன்கேஸ் மிஸ் பண்ணால் வந்து அது ப்ராப்ளத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனில் செய்ய வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அபோட் ஃபோன் போய்க்கோங்க. போயிட்டு பில்டு நம்பர்னு இருக்கும், அதை வந்து ட்ரிபிள் இல்லை ஃபைவ் டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து டெவலப்பர் மோடு எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி செட்டிங்ஸ்லேயே போய் பார்த்து டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து சர்ச்சில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஓஇஎம் அன்லாக் பண்ணணும், ப்ளஸ் வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ யூஎஸ்பி டீபக்கிங் இப்படி தான் எனேபிள் பண்ணணும். ஸோ ஓஇஎம் இப்படிந்து டைரெக்டாக அப்படி அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா ஸோ இது ரெண்டு ஃபியூச்சர்ஸுமே இப்போ எனேபிள் ஆயிரும். பேக்கப் எடுக்கணும். ஸோ ஒன் ப்ளஸோட அப்ளிகேஷன் போய்க்கோங்க, நியூ பேக்கப் கொடுத்து பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அலோ பெர்மிஷன் எல்லாமே கேட்கும். ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ, என்ன கால் லாக்ஸ் வேணுமோ அது மட்டும் கேட்கும். ஸோ அது தக்கன அதே மாதிரி பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் ப்ளஸ் நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தான் நம்ம பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம பேக்கப் எடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகும். வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பேக்கப் ஆயிரும். சேம் ஸ்டெப்பு தான் பண்ணுறதும் சேம் ஸ்டெப்பு தான் சேம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே கீழே இருக்கிற ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோனில் என்ன ஒரு இதுவுமே ஃபார்மட் ஆனாலும் திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ப்ளஸ் சுவிட்சில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். ஸோ இது மூலயமா உங்களோட பழைய ஃபோனில் இந்த டேட்டாவோ இல்லை எந்த டேட்டானாலும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணாலே முடிஞ்சிச்சு, ரீஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லேப்டாப்பில் உள்ள கம்ப்யூட்டரில் உள்ள யூஎஸ்பி சி டைப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி அன்லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டீபக்கிங்கில் இது எல்லாமே எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கீழே அடுத்த ஒரு யூஎஸ்பி டெதரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறோம். இது எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம இப்போ எடுத்த பேக்கப்பை வந்து நம்மளோட பிசிக்கு நம்ம மூவ் பண்ணணும். பிகாஸ் நம்ம அன்லாக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அது ஃபார்மட் ஆயிரும், இதில் எந்த டேட்டா உங்களுக்கு இருக்காது. ஸோ அது எப்படி போகணுன்னா ஓபி பேக்கப் இருக்கும். ஸோ ஓபி பேக்கப்பில் இதில் எல்லா ஃபைல்ஸும் இருக்குது பேக்கப்பு. ஸோ இதை ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு இந்த பேக்கப் மட்டும் அப்படி காப்பி பண்ணி உங்களோட இன்டர்னல் உங்களோட கம்ப்யூட்டரோட பிசி லோக்கல் டிஸ்க் டி ஆர் இ எனி திங் எதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஃபோன் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபோன் ஃபார்மட் ஆயிரும். ஸோ அன்லாக் பூட் லோடர்ன்றது ஒன்றும் இல்லை, பிஃபோர் ரூட் ஆக்சஸ்க்கு முன்னாடி இதை வந்து ஃபோனை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். ஸோ வாரண்டி இது வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இல்லை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நம்மளோட மெயினான அப்ளிகேஷன் ஏடிபி டிவைசஸ். ஸோ அந்த ஏடிபி டிவைஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஒரு சில வேரியஸ் டிவைசஸ் எஸ்எஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்டர் பண்ண வேண்டியது என்னென்னா ஒய் 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 ஒய். ஸோ மூணு ஒய். ஸோ மூணு ஒய் எதுக்குன்னா எஸ் 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 தான்.
ஸோ இந்த வீடியோவில் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அப்டேட் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அன்லாக் பண்ணுறதுனால நிறைய ஃபியூச்சர்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ டாப்பிக்கில் என்னென்ன கவர் பண்ணுறன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒன் ப்ளஸ் வந்து எப்படி அன்லாக் பண்ணலான்னு சொல்லி மட்டும்தான் கவர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லோக்கல் டிஸ்க்கு சீக்கு போயிட்டு போனீங்கனாலும் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் ஏடிபின்னு இருக்கும். ஸோ அந்த ஏடிபியில் வச்சுட்டு ரைட் கிளிக், ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாதிரி செல்லு இல்லைனா உங்களுக்கு கமெண்ட் பரம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மேலே உள்ள ஸ்பேஸ் பாரில் வந்து நீங்கள் கமாண்டுன்னு டைப் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமாண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏடிபி டிவைஸ். ஸோ ஏடிபி டிவைஸ்னால் நம்ம கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் எல்லாமே உங்கள் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிபி ரிபூட் பூட் லோடர்னு டைப் பண்ணணும். ஸோ அப்படி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து பூட் லோடுக்கு போயிடும். ஐ மீன் இப்போ நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இது டைரெக்டாக பூட் லோடர் ஃபியூச்சர்ஸ் போயிடும். ஸோ பூட் லோடர்ன்ற ஒன்றும் இல்லை, இப்படி பண்ணும் போது தான் நம்மளோட ஃபோனில் வந்து ரூட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஷோவாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் இப்படி ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பூட் டிவைஸ்னு டைப் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் பூட் டிவைஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம டிவைஸ் வந்து ஃபாஸ்ட் பூட் மோடில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துடும். ஸோ இதோட சீரியல் நம்பர் தான் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபாஸ்ட் பூட்டில் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட் ஓஇஎம் அன்லாக்கர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண நம்ம என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் இப்போ அந்த கீழே பாப்பில் உங்களுக்கு காட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அதில் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது. ஸோ அதை வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கீழே ஆப்ஷன்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், ஃபோன் வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அன்லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட்டுன்னு கேட்கும். சார் நம்ம எதுவுமே பண்ணவே வேண்டாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வைப் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பிஃபோர் தட் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரண்டி எஃபெக்ட் ஆகுமா என்னன்றது நான் ஒன்றும் அஃபிஷியலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்றதை நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் வாரண்டி எஃபெக்ட் ஆகும்னு சொல்லவே இல்லை. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஓஇஎம் அன்லாக் பண்ண ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைடாகி இது ஆல்ரெடி வந்து அன்லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான ஸ்டெப்பு. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் கம்ப்ளீட்டாக ஃபார்மட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பட் ஆனால் அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.